ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய லாவண்யா. இன்னைக்கு நாம எப்படி ஈஸியா வெயிட் கெயின் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். நான் போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோல நான் எவ்வளவு உள்ளியா இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். இப்ப நான் ஓரளவுக்கு கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணி கொஞ்சம் ஃபிட்டாவே இருக்கேன். எனக்கே தெரியுது அண்ட் பாக்குறவங்களும் கேக்குறாங்க, என்ன பண்ற, கொஞ்சம் உடம்பு வந்துருச்சு போல அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியுது. நான் எப்படி வெயிட் கெயின் பண்ணேன், நான் என்னென்ன பண்ணேன், என்னென்ன சாப்பிட்டேன், என்னோட ஃபுட் ஹேபிட் எல்லாம் எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோல நான் வந்து சொல்ல போறேன். ஸோ நீங்களும் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 3 மந்த் ஃபாலோ பண்ணவே உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து ஏதாவது ட்ரிங்க் வாங்கி குடிக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது பவுடர் வாங்கி குடிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா நானும் நிறைய குடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் பவுடர்லாம் வாங்கி குடிச்சிருக்கேன். ஆனால் ப்ரோட்டீன் பவுடர் பேருக்கு தான் குடிப்பேன், தம்மா தூட்டு கூட எனக்கு உடம்பு வந்தது கிடையாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் குடிச்சு நம்ம மணியும் வேஸ்ட் பண்ணுறோம், டைமும் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்லேயே நீங்கள் வெயிட் கெயின் பண்ணலாம். அது எப்படி பண்ண அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நல்லா தண்ணி குடிப்பேங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி 1 லிட்டர் தண்ணி நான் காலி பண்ணிவிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட்டே நான் சாப்பிடுவேன். அந்தளவுக்கு தண்ணி குடிப்பேன். அந்த தண்ணியும் எப்படி குடிப்பேன் அப்படின்னா நைட்டே வந்து ஒரு ஸ்பூனாக 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சுருவேன். ஊற வச்ச அந்த வெந்தய வாட்டர் தான் காலையில் குடிப்பேன். அண்ட் வீக்லி ட்வைஸ் பார்த்தீங்கன்னா ஜீரக வாட்டர், வெந்தய வாட்டர் அல்லது ஜீரக வாட்டர் ரெண்டு ஏதோ ஒன்று மாற்றி குடிப்பேன். இந்த வெந்தயம் ஜீரகம் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெந்தயம் வந்து வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பால் குடிப்பேன். பால் வந்து சின்ன வயசுலேருந்து நான் குடித்ததே கிடையாது, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பாலோட ஸ்மெல்னாவே வாமிட் பண்ணிடுவேன், அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது. பட் இருந்தாலும் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லை, குடிச்சுதான் ஆகணும். அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பாலில் வந்து சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் இருக்குது இல்லையா, ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். அது வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும், வேறு விதமான ஃப்ளேவரை. அண்ட் அதுக்கடுத்து வந்து பாதாமோ வேறு ஏதாவது ஒரு மிக்ஸ் பண்ணி எனக்கு வந்து பாலோட ஸ்மெல் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பாலோட ஸ்மெல் இல்லாமல் ஒரு டம்ளர் பால் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி குடிச்சிருவேன் மார்னிங் இது ரெண்டும். அண்ட் அதுக்கடுத்து வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுப்பேன். பட் முடிஞ்சால் வந்து ஒரு முட்டை மட்டும் ஆட் பண்ணிப்பேன் பிரேக்ஃபாஸ்ட்டில். இதுதான் நான் காலையில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ரொட்டீன். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 11 மணிக்கு இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற ஹேபிட்டெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. சப்போஸ் சாப்பிட்ணும்னு தோணுச்சுனாலும் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் சாப்பிட்டுப்பேன். மற்றபடி பெருசாக எதுவும் சாப்பிட மாட்டேன். டைரெக்டாக நமக்கு லஞ்ச் தான். லஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம வீட்டில் சாப்பாடு சாம்பார் ரசம் எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் எல்லாமே சாப்பிடுவேன். பட் கம்பல்சரி ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து நான் எடுத்துப்பேன். எப்பவுமே சாப்பாடு வந்து ஒரு இவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு கம்பல்சரி சாப்பாடோட குவான்டிட்டியில் எனக்கு ஏதோ ஒரு வெஜிடபிளோ ஏதாவது ஒரு கீரையாக இருந்தே ஆகணும். அப்போ தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும் சாப்பாடுக்கு. ஸோ அதை வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா வெயிட் கெயினுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளோட வெயிட் கெயினில் முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய சாதம். காலையில் என்ன பண்ணணும்னா ஒரு 11 மணிக்கே பழைய சாதத்தை எடுத்து கரைச்சி ஒரு இவ்வளோ பெரிய பவுல் நிறைய ஊற்றி வச்சுருவேன். அந்த பழைய சாதத்தை தான் மதியம் லஞ்ச் முடிச்சதுலேருந்து ஈவினிங் 5-6 மணி வரைக்கும் நான் குடிச்சிக்கிட்டே இருப்பேன். எனக்கு எப்போல்லாம் குடிக்கணும்னு தோணுதான் எடுத்து 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 குடிச்சு அதை ஃபுல்லாக முடிச்சிருவேன். இந்த மாதிரி பழைய சாதத்தை குடிக்கும்போது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். இந்த நோஞ்சா மாதிரி இருக்கிறது, தூக்கம் வர்றது, டயர்டாக இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்காது, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். அண்ட் வெயிட் கெயினுக்கு வந்து பழைய சாதம் வேற லெவலில் ஒர்க் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து அட கடவுளே இது தெரியாமல் நம்ம இவ்வளோ நாளாக இருந்தோமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ பழைய சாதம் வந்து மஸ்ட்டு, கம்பல்சரி வெயிட் கெயின் பண்ணுறவங்க எடுத்துக்கோங்க. அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பெருசாக எதுவும் சாப்பிட மாட்டேன். ஏன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே எனக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கூட எள்ளு மிட்டாய் கடலை மிட்டாய் தான் சாப்பிடுவேன். ஏன்னா எள்ளு வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம வெயிட் கெயினுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி எனக்கு நிறைய பாட்டி தாத்தா எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய நான் சர்ச் பண்ண வரைக்கும் எள்ளு வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ நான் எள்ளு மிட்டாய் கடலை மிட்டாய் வந்து நான் ஸ்நாக்ஸ்க்கு எடுத்துப்பேன். இதுவும் வந்து வெயிட் கெயினுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் தென் டின்னருக்கு எப்போ போல் எது இருக்கோ அதை சாப்பிட்டுப்பேன். பட் கம்பல்சரி ஒரு முட்டை வந்து டின்னர்லேயே எடுத்துப்பேன். டின்னருக்கு முடிச்சதுக்கப்புறம் நைட்டு ஒரு டம்ளர் பால் வந்து குடிப்பேன். இதை தவிர நான் வேறு என்ன பண்ணேன் அப்படின்னா தூங்கிறது. கம்பல்சரி நம்ம வந்து நிம்மதியான ஒரு தூக்கம் அப்படிங்கிறது இருக்கணும். எல்லாருமே வந்து 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் வெயிட் கெயின் பண்ணுறவங்க 8 மணி நேரத்துக்கு மேலேயே தூங்கணும். ஸோ நான் வந்து குறைஞ்சது ஒரு 9 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 9 மணி தூங்கணும்னா காலையில் 7:30 வரை வரைக்கும் செம்மையாக தூங்குவேன். அந்தளவுக்கு வந்து நான் தூக்கத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணேன்.
இப்போ 9 மணி ஆயிடுச்சா, ஆஹா தூங்கி ஆகணும் மாட்டா சாமி அப்படின்னு சொல்லி ஓடி போய் தூங்கிடுவேன். அந்த அளவுக்கு வந்து தூக்கத்தையும் ஃபாலோ பண்ணேன். இது எல்லாமே எனக்கு வந்து வெயிட் கெயினுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வேற என்ன முக்கியமான விஷயம் பண்ணேன் அப்படின்னா மூச்சு பயிற்சிங்க. மூச்சு பயிற்சி செய்யும்போது நமக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்கும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகும். ஸ்ட்ரெஸ் கம்மியாச்சு அப்படின்னாவே நமக்கு ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், ஒழுங்காக சாப்பிடுவோம். வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காலையிலையோ ஈவினிங்கோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் எப்படியாவது டைம் ஒதுக்கி நீங்கள் வந்து மூச்சு பயிற்சி செய்யுங்க. அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி வெயிட் கெயின் பண்ணுறவங்க ஸ்டார்டிங்கில் ஒரு 10 டேஸ் ஆகுது யோகா செய்யுங்க. யோகா செஞ்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாக இருக்கும், அதுவும் வந்து வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும்தாங்க நான் வந்து ஃபாலோ பண்ணேன். இதுலேயே 6 மந்த் எனக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுத்துச்சு. பட் நீங்கள் வந்து வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, டின்னரு எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை ஃபாலோ பண்ணும்போதே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்குது. ஸோ நீங்கள் இந்த பழைய சாதம், பால், காலையில் குடிக்கிற வாட்டர் அண்ட் எக்கு அண்ட் எள்ளு மிட்டாய், கடலை மிட்டாய் இது அஞ்சையும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல தூக்கத்தை கொண்டு வந்து இடையில யோகா மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா ப்ராப்பரான வெயிட் கெயினை நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணி தான் நான் வந்து வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். நான் சொல்ல போனால் 38 கேஜிலேருந்து இப்போ 49க்கு வந்திருக்கேன். கண்ணு வச்சிடாதீங்க. 38லேருந்து 49 வந்து வித்தின் ஒரு 4-5 மந்த்லேயே எனக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட வந்து இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வெயிட் கெயின் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அன்றைக்கி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. எனக்கு ரோல் ஆகுது. டாடா, பை பை.